வணக்கம் நேயர்களே, இயற்கை மருத்துவம் நேச்சர் கூர் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். பச்சை கீரைகள், பச்சை இலைகள், பச்சை மூலிகைகள் என்று பார்த்திருக்கிறோம். பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா, உந்தன் பச்சை நிறம் தோன்றுதைய நந்தலாலா, பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்சிங்கன். இப்படி பச்சை பற்றி பாடாத கவிஞர்கள் ஒருவரும் இல்லை. அது பரவச பாட்டாக இருக்கலாம், பக்தி பாட்டாக இருக்கலாம், காதல் பாட்டாக இருக்கலாம், களியாட்ட பாட்டாக இருக்கலாம், கிராமிய பாட்டாக இருக்கலாம், பச்சை இல்லாமல் பாட்டு இல்லை. நாங்கள் சொல்கிறோம், பச்சை உணவில் இச்சை கொள்வீர். இப்படி கீரைகளை வேக வைக்கும் பொழுது அதனுடைய ஆற்றல் குறைந்துவிடும். ஆகவே என்ன சொல்கிறோம், பச்சையாக மென்று சாப்பிடுங்கள், சாறாக குடியுங்கள், அது முடியாத பொழுது வேக வைத்து சூப்பாக கைகரையாக கடைசலாக சாப்பிடுங்கள், பருப்பிலே போடுங்கள். கீரைக்குள்ளே பருப்பு, பருப்புக்குள்ளே கீரை இல்லை. கீரை நிறைய இருக்க வேண்டும், பருப்பு குறைவாக இருக்க வேண்டும். சிலர் என்ன செய்வார்கள், பருப்பு செய்வார்கள், இங்கொன்றும் அங்கொன்றுமாக நான்கு கீரை இருக்கும். அது அல்ல, முன்னோர்கள் கீரையை முழுதாக கடைந்து சாப்பிடுவார்கள். ஒரு கீரை இல்லை, காட்டிலே போய் பல வகை கீரைகளை பிடுங்கி கொண்டு வருவார்கள். வேலியிலே போய் பல வகை கீரைகளை பிடுங்கி கொண்டு வருவார்கள். அப்படி வேலியிலே பிடுங்கின்ற கீரைகளுக்கு அந்த சின்ன செடிகளை விட சக்தி அதிகம். அது வேலியில் வருடக்கணக்காக இருக்கிறது, அதிகமான வெயில் இருக்கிறது, கெட்டியான இலைகள். இப்படியெல்லாம் முன்னோர்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள். அந்த பச்சை இலைகளை கொண்டு வந்து ரசம் வைப்பார்கள். பச்சிலை சாறு, பச்சிலை சாறு, பச்சை கொள்ளு சாறு, கொள்ளு கொஞ்சம், வேலியில் இருக்கக்கூடிய வேலி பருத்தலாம் தலை என்று சில சங்கு இலை, இப்படி இலைகளை கிராம மக்களுக்கு தெரியும். ஏதாவது நான்கு இலைகளை, அது வாசனையாக இருக்கும் சில இலைகள், கொண்டு வந்து அதை ஆட்டி அரைத்து கொஞ்சம் ஒரு இரண்டு ஸ்பூன் கொள்ளு போட்டு, பச்சை கொள்ளு ஹார்ஸ் கிராம் போட்டு அதை கொதிக்க வச்சு சாறு எடுப்பார்கள். அது ரசம், அதில் மிளகு சீரகம் வெங்காயம் நிறைய போட்டிருப்பார்கள். இதை குடித்தால் சளி போகும் என்று சொல்வார்கள். ஸோ பச்சிலை தான் அடிப்படை. பச்சை கொள்ளு சாறு, மூலிகை சாறு, இதெல்லாம் குங்கு மண்டலத்திலே, கோவை மாவட்டத்திலே, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருச்செந்தோடு, கொங்கு மாவட்டத்திலே இந்த பச்சை கொள்ளு சாறு பிரபலம். எந்த நோய் வந்தாலும் அந்த பாட்டிகள் என்ன செய்வார்கள், இதோ வருகிறேன் என்று போவார்கள். இலைகளை அவர்களுக்கு தெரியும், மின்னத்தலை, மிஷ்டத்தலை, வேலிப்பருத்தலாந்தலை, சங்கு இலை, எதோ அவர்களுக்கு தெரியும். அதை ஒவ்வொன்றாக பிடுங்கி மடி நிறைய சேர்த்து கொண்டு வருவார்கள். அது சுத்தமாகத்தான் இருக்கும், கழுவக்கூட அவசியம் இருக்காது, அவ்வளவு சுத்தமான அந்த கிராமம். அதை கொண்டு வந்து அதை வெட்டி கொஞ்சம் இடித்து அதை கொதிக்க வைப்பார்கள். மிளகு சீரகம் வெங்காயம் பூண்டு வேறு ஒன்றும் போட மாட்டார்கள், கொஞ்சம் கொள்ளு போடுவார்கள். இதை இறக்கி வைத்து இதை நிறைய குடி, சோறு சாப்பிட வேண்டால் ஒரு கைப்பிடி சோறு போட்டு அரைப்படி அந்த பச்சை ரசம் ஊற்றி குடி என்று சொல்லி கொஞ்சம் தான் சோறு கொடுப்பார்கள். அதை வயிறு நிரம்ப அந்த சாறு வகைகளை சாப்பிட வைப்பார்கள். ருசியாக இருக்கும், காரமாக இருக்கும், இன்பமாக இருக்கும். அடுத்த நாள் சளி காய்ச்சல் நோய் எல்லாம் போய்விடும். இந்த பாட்டிகளுக்கு தெரிந்தது, பச்சைகளை சாறு, நீங்கள் அதை சூப் என்று வைத்துக் கொள்ளுங்கள், பெயர் வேணாலும் மாற்றிக் கொள்ளுங்கள், சூப். சூப் என்றால் கவர்ச்சியாக இருக்கிறது, என்ன செய்வது. அப்படி நாம் இந்த ஆங்கில முகத்திலே வந்துவிட்டோம். இப்படி பச்சைகளை சாறுகளாக சாப்பிடுவது, சூப் சாப்பிடுவது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது முருங்கைக்கீரை சூப் பிரபலமாகிக் கொண்டு வருகிறது. அது முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கை கீரை பொடி, முருங்கை பொடி உலகமெங்கும் விற்பனை ஆகிறது. இதெல்லாம் யார் சொல்லி வந்தது, இயற்கை மற்றவர் தான் இந்த மாதிரி பச்சை பொடிகளை, பச்சை சாறுகளை, பச்சை இலைகளை பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மூலிகைக்காரர்கள் எப்படி மூலிகையாக மாற்றி அதை லேகியமாக, பஸ்பமாக, குளிகையாக, கேப்சூலாக மாற்றி விற்கலாம் என்பதிலேயே குறியாக இருப்பார்கள். இலையை இலையாக சாப்பிடு, காய்ந்து விட்டால் பொடியாக சாப்பிடு, சருகுகளேனும் கந்த மூலங்களேனும் நான் சாப்பிட்டு கொண்டு தவம் செய்கிறேன், செய்வேன், செய்திருந்தார் என்று நம்முடைய ஆன்மீக இலக்கியங்களிலே பார்க்கலாம். சருகுகளேனும் கந்த மூலங்களேனும், காய்ந்து உதிர்ந்த சருகுகளை தின்றால் கூட உயிர் பிழைத்து கொள்ளலாம். இப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சித்தர்கள் ஞானிகள் அதிலே உண்ணா நோன்பிருந்திருக்கிறார்கள். உடம்பெல்லாம் ஒல்லியாக இருக்கும், என்பு தோல் போர்த்த உடம்பினராக இருந்திருக்கிறார்கள். செய்து சாப்பிடுங்கள், பலன்களை எங்களுக்கு தெரிவிங்கள், பலன்களை மற்றவர்களுக்கும் தெரிவிங்கள். நன்றி, வணக்கம். இயற்கை மருத்துவம் பேசுவோம் இன்னொரு பதிவிலே.